அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது லியோ சலார் டங்கி ஆகிய மூன்று திரைப்படங்களும் இரண்டாவது நாளில் எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அதே போன்று இரண்டு நாளும் சேர்த்தவாறு ஒட்டுமொத்தமாக எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இந்த மூன்று திரைப்படங்களுடைய வசூல் விவரங்களையும் ஒப்படி செய்து பார்க்கக்கூடியதாக காணப்படும் அவ்வாறு ஒப்படி செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த திரைப்படமானது இரண்டாவது நாளில் முன்னிலையில் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் அதே போன்று இரண்டு நாளும் சேர்த்தவாறு எந்த திரைப்படமானது முன்னிலையில் அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலில் தமிழ்நாட்டினை எடுத்து நோக்கின்ற வழியிலே தமிழ்நாட்டிலே டங்கி திரைப்படமானது இரண்டாவது நாளில் முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாயினையும் இரண்டு நாளும் சேர்த்தவாறு தொண்ணூற்றி மூணு லட்சம் ரூபாயினையும் வசூல் செய்திருக்கின்றது லியோ திரைப்படமானது தமிழ்நாட்டில் இரண்டாவது நாளில் இருபத்தி ஆறு கோடியே பதினான்கு

நிலையிலே டங்கி திரைப்படமும் காணப்பட்டது இதனை அடுத்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் டங்கி திரைப்படமானது இரண்டாவது நாளில் தொண்ணூற்றி ஏழு லட்சம் இரண்டு நாளும் சேர்த்தவாறு மூணு கோடி எண்பது லட்சம் ரூபாயினை வாசல் செய்திருக்கின்றது லியோ ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே இரண்டாவது நாளில் ஏழு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ரூபாயினையும் இரண்டு நாளும் சேர்த்தவாறு பத்தொன்பது கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சம் ரூபாயினையும் வாசல் செய்திருக்கின்றது சலார் இரண்டாவது நாளில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயினையும் இரண்டு நாளும் சேர்த்தவாறு நூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாயினையும் வசூல் செய்திருக்கின்றது இதற்கணக்க பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே இரண்டாவது நாளில் மிகப்பெரிய ஒரு முன்னிலையில் சலார் திரைப்படம் முன்னிலையிலும் அதற்கு அடுத்தபடியாக லியோவும் அதற்கு அடுத்தபடியான நிலையிலே தான் டங்கி திரைப்படமும் காணப்பட்டது இரண்டு நாளுக்குமான மொத்த வசூலின் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே இரண்டாவது நாளில் சலார் மிகப்பெரிய ஒரு முன்னிலையிலும் அதற்கு அடுத்தபடியாக லியோவும் அதற்கு அடுத்தபடியான நிலையிலே டங்கி திரைப்படமும் காணப்பட்டது இதனையடுத்து கர்நாடக பகுதி பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டாவது நாளிலே டங்கி இரண்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் டு பயனையும் இரண்டு நாளும் சேர்த்தவாறு ஐந்து கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் டு பயனையும் பசூல் செய்திருக்கின்றது சலார் எட்டு கோடியே இருபத்தைந்து லட்சம் டு பயனை இரண்டாவது நாளில் கர்நாடகாவிலும் இரண்டு நாளும் சேர்த்துவார் இருபது கோடியே ஐம்பத்தைந்து லட்ச டு பயனையும் பசூல் செய்திருக்கின்றது லியோ இரண்டாவது நாளில் கர்நாடகாவில் ஐந்து கோடியே நான்கு லட்சம் டு பயனையும் இரண்டு நாளும் சேர்த்தவாறு பத்தொன்பது கோடியே ஏழு லட்ச டு பயனையும் வசூல் செய்திருக்கின்றது இதற்கனங்க பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கர்நாடகாவிலும் இந்த சலார் திரைப்படம் தான் முன்னிலையில் அதற்கு நிலையிலே டங்கி திரைப்படமும் காணப்படும் இதனை அடுத்து கேரளாவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கேரளாவிலே டங்கி திரைப்படமானது இரண்டாவது நாளில் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயினையும் இரண்டு நாளும் சேர்த்துபார் அறுபத்தைந்து லட்சம் ரூபாயினையும் வசூல் செய்திருக்கின்றது சலார் மூணு கோடி எண்பது லட்சம் ரூபாயினையும் இரண்டு நாளும் சேர்த்துபாறு எட்டு கோடியே இருபது லட்சம் ரூபாயினையும் வசூல் செய்திருக்கின்றது லியோ கேரளாவிலே இரண்டாவது நாளில் ஐந்து கோடியே எண்பத்தை இரண்டு நாளும் சேர்த்தவாறு பதினேழு கோடியே தொண்ணூற்றி ஆறு லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் லியோ மிகப்பெரிய ஒரு முன்னிலையிலும் அதற்கு அடுத்தபடியாக செலாரும் அதற்கு அடுத்தடுத்தபடியான நிலையில்தான் டங்கி திரைப்படமும் காணப்பட்டு இதனை அடுத்து வட இந்தியா பகுதியில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வட இந்தியாவிலே லியோ திரைப்படமானது இரண்டாவது நாளில் இரண்டு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாயினையும் இரண்டு நாளும் சேர்த்தவாறு ஏழு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது டங்கி திரைப்படமானது பதினெட்டு கோடியே எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாயினையும் இரண்டு நாளும் சேர்த்தவாறு நாற்பத்தி மூணு கோடி அறுபத்தி ஒன்பது லட்சம் சலார் இரண்டாவது நாளில் வட இந்தியாவில் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயினையும் இரண்டு நாளும் சேர்த்தவாறு நாற்பத்தி நான்கு கோடி ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது இதற்கமை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னிலையில் இந்த சலார் திரைப்படமும் அதற்கு அடுத்தபடியாகவே டங்கியும் அதற்கு அடுத்தபடியாக நிலையைதான் இந்த லியோ திரைப்படமும் காணும் இதற்கு அடுத்தபடியாக இந்திய அளவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் டங்கி திரைப்படமானது இந்திய அளவில் இரண்டாவது நாளில் இருபத்தி ரெண்டு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் ரூபாயினையும் இரண்டு நாளும் சேர்த்தவாறு ஐம்பத்தி நான்கு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாயினை வாசல் செய்திருக்கின்றது சலார் திரைப்படமானது இந்திய அளவில் இரண்டாவது நாளிலே தொண்ணூற்றி நான்கு கோடியே எண்பத்தைந்து லட்சம் ரூபாயினையும் இரண்டு நாளும் சேர்த்தவாறு இருநூற்றி பத்து கோடி ஐந்து லட்சம் ரூபாயினை வாசல் செய்திருக்கின்றது லியோ திரைப்படமானது இந்திய அளவில் இரண்டாவது நாளில் நாற்பத்தி ஏழு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாயினையும் இரண்டு நாளும் சேர்த்தவாறு நூற்றி இருபத்தைந்து கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாயினை வாசூல் செய்திருக்கின்றது இருக்கிறது இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சலார் மிகப்பெரிய ஒரு முன்னிலையிலும் அதற்கு அடுத்தபடியாக லியோவும் அதற்கு அடுத்தபடியாக நிலையில் தான் டங்கி திரைப்படமும் காணப்படுது இதனை அடுத்து வெளிநாடுகள் பக்கம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வெளிநாடுகளிலே இரண்டாவது நாளில் டங்கி இருபது கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாயினையும் இரண்டு நாளும் சேர்த்தவாறு நாற்பத்தி ரெண்டு கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சம் ரூபாயினை பாசல் செய்திருக்கின்றது அதே போன்று சலார் முப்பத்தி எட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயினை இரண்டாவது நாளிலும் இரண்டு நாளும் சேர்த்தவாறு தொண்ணூற்றி ஏழு கோடி ஐம்பது லட்சம் ரூபாயினை பாசல் செய்திருக்கின்றது லியோ வெளிநாடுகளிலே இரண்டாவது நாளில் முப்பது கோடியே எண்பத்தி லட்சம் ரூபாயினையும் இரண்டு நாளும் சேர்த்தவாறு தொண்ணூற்றி ஆறு கோடி ஆறு லட்சம் ரூபாயினை பசு செய்திருக்கிறது பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு திரைப்படங்களும் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக வெளிநாடுகளில் கிடைக்கப்பட்ட வசூல் அடிப்படையில் சமமான நிலையிலும் அதற்கு அடுத்தபடியான நிலையிலே டங்கி திரைப்படமும் காணப்பட்டது அடுத்து உலகளாவிய வசூல் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டாவது நாளிலே டங்கி நாற்பத்தி மூணு கோடியே பதினோரு லட்சம் ரூபாயினையும் இரண்டு நாளும் சேர்த்தவாறு தொண்ணூற்றி ஏழு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது சலார் நூற்றி முப்பத்தி மூணு கோடியே முப்பத்தி லட்சம் ரூபாயினை இரண்டாவது நாளிலும் இரண்டு நாளும் சேர்த்தவாறு முன்னூற்றி ஏழு கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது லியோ இரண்டாவது நாளில் உலகளவில் எழுபத்தி ஏழு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாயினையும் இரண்டு நாளும் சேர்த்தவாறு இருநூற்றி இருபத்தி ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது இதற்கனங்க பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் உலகளாவிய ரீதியிலும் சலார் மிகப்பெரிய ஒரு முன்னிலையிலும் இரண்டாவடத்திலே லியோவும் மூன்றாவது இடத்திலும் டங்கி காணப்படுகின்றது என்பதுதான் நமக்கு கிடைக்கப்பெற்றிரு இருக்கின்ற காணப்பட்டது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க கோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்